ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட மார்க்கெட் நிலவரம் பார்த்துட்ருக்கோம். நல்லா ஜம்ப் ஆகியிருக்கு பை சைடில். பேங்க் நிஃப்டியோட நிலவரத்தை பார்க்குறோம், அதுவும் வந்து அப்பர் சைட் ஜம்ப் ஆகிருக்கு. நேற்று ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பை சைட் அப்படியே ஃபுல்லாக மேலே போயிட்டே இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுமான்னு கொஞ்சம் செக் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது, செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு 5 மினிட்ஸில். ஸோ ட்ரேடிங் சைடு வந்து போட்டுக்கலாம். ஸோ நானும் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இது ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் மார்க்கெட் வந்து ஸ்டெடி ஆகிறதுக்கு. நம்ம ஒரு 9:40 அந்த டைமில் உள்ளே என்ட்ரானா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்பர் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் சரி அதே மாதிரி தான் அப்பரில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கனாக்கா அப்பர் சைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைட்டன் தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு பை சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே க்ரீனாக இருக்குது. அண்ட் ஹீரோ மோட்டோக்கோ அண்ட் டைட்டன் ரெண்டுமே வந்து செல் சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்துஸ்தான் லிவர் இதோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கனாக்கா இதுவும் அப்பர் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டெடியாக கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஏஷியன்ஸ் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம் அண்ட் கோடக் பேங்க் கூட பார்க்கலாம். ஏஷியன்ஸ் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பை சைட் தான் ஐ திங்க். ஏஷியன் பெயிண்ட்ஸோட இன்றைக்கி மூமெண்ட் நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு ஏஷியன்ஸ் பெயிண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கொஞ்சம் உதவும் நினைக்கிறேன். டாக் பேங்க் நேற்று நல்லா ஏறி இருக்கு பாருங்கள். நம்ம செல் பண்ண ஏரியா வந்து இந்த ஏரியா தான் நம்ம செல் பண்ணது. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஏறி இருக்கு. அப் டு 19:20 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 18:61 நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் 19:20 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி கோடக் பேங்கோட மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்க் பார்க்கலாம். இண்டஸ்இன்ட் பேங்க் மூமெண்ட்டு கூட நல்லா தான் இருக்குது.
ஸோ 9:25 ஆகுது காய்ஸ். என்னோடய ட்ரேட் வந்து நானும் மென்ஷன், என்னோடய பேட் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் எப்போ நான் கால் போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? நிஃப்டி மெட்டல் பார்க்கலாம். நிஃப்டி மெட்டல் நேற்று கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாமே ஏறினாலும் நிஃப்டி மெட்டல் மெட்டல் சைட் ஃபுல்லாக டவுன் தான். என்னதான் நேற்று அப்பரில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் வந்து நிஃப்டி பேங்க் மெட்டல் மட்டுமே டவுன் சைட் மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்பரில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டைட்டன், ஹீரோ மோட்டோகோலாம் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய குரூப்பில், என்னோடய வாட்ஸ்அப் பேட் குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் ட்ரேடிங் டுடே ட்ரேடிங் இன் இண்டஸ்இன்ட் பேங்க்ன்ட்டு. ஸோ அதோட சேட் பார்க்கலாம். ஸோ 9:30 ஆகுது ஷார்ப்லி. ஸோ நல்லா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1104 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு மூமெண்ட் நல்லாயிருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? நல்லா ஸ்டெடியாக மூவ் ஆகுது. என்னோடய ரேடாரில் கொடாக் பேங்க்கும் இருக்குது, பட் நல்லா அதுவும் நல்ல ஒரு போகக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். எனிவே லெட்ஸ் வெயிட் ஃபார் இன்னொரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன எப்படி இருக்குன்னு மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ என்னோடய ஏஞ்சல் ப்ரோக்கிங் வந்து ரெடியாக இருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய பைசலில் வந்துட்டு நான் வந்து இண்டஸ்இன்ட் பேங்க்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். என்எஸ்சி தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம ட்ரேடிங்கை பண்ணுவோம். அண்ட் 103 102 அந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. வாங்க கைஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகைன். ஸோ நம்ம ஒரு 250 ஸ்டாக் தான் வாங்க முடியுது இண்டஸ்இன்ட் பேங்க் இதோ பேங்கோடது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்க்கும் அண்ட் டெலிகிராமுக்கும் நம்ம மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். காப்பி பண்ணி டெலிகிராமுக்கு சென்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் டவுன் சைட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. இண்டஸ்இன்ட் பேங்க்கோட மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 110 வந்து 1110 வந்து நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு 250 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இன்னும் அது டிகர் ஆகலை, டிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். ஸோ பையர்ஸ் பார்த்திங்கன்னா 4 lakhs 32,000 இருக்காங்க அண்ட் செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா 5 lakhs 63,000க்கு மேலே இருக்காங்க.
ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:52 ஆகுது. ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஸ்லோ டவுன் ஆனதுனால நம்ம ஸ்டாக்கும் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, இன்னும் மூவ் ஆகலை, இன்னும் டிகர் ப்ரைஸ் அடிக்கவே இல்லை, அப்படியே தான் நிற்கிது. ஸோ பெண்டிங் 250 ஸ்டாக் அப்படியே தான் பெண்டிங் ஆர்டர் தான் நிற்கிது. இண்டஸ்இன்ட் பேங்க்கோட நிலவரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்லோ ஆனனால இவர் வந்து அப்படியே ரெண்டு கட்டமாக அப்படியே நிற்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் மூவ் பண்ணால் தான் இவரும் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிப்பார். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கைஸ். டிகர் ஆகும்போது நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். எப்போ இது ரியாக்ட் பண்ணணும் தெரியாது கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரேடி எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆகிட்டோ அப்டு வந்து 1112 வரைக்கும் போயிருக்கு. ஸோ டார்கெட் வந்து நான் 116 வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து இன்னும் எதுவும் வைக்கலை. ஸோ செல் வந்து 116 வச்சுருக்கு. ஸோ மாடிஃபை டு 117 வச்சுக்கலாம். ஸோ 117 நல்லாயிருக்கு மூமெண்ட்டு. ஸோ நல்லா ஸ்பீடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு மேலே. ஒன் ஒன் டுவெல் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்பர் சைடில். 111.45 வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த வேல்யூவை க்ராஸ் பண்ணி ஆகணும். 113.50 வந்து க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வி ஆர் ஸ்டில் இன் ப்ராஃபிட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 513 வரைக்கும் வந்திருக்கு. பொசிஷன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழித்து 10:41 பாருங்கள் பேங்க் நிஃப்டி பேங்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. வேக வேகமாக ஏறுது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது பாருங்கள் கைஸ். செம்ம ஸ்பீடாக ஏறுது மேலே. வேக வேகமாக ஏறிட்டுருக்கு பாருங்க கைஸ், செம்ம ஸ்பைக்கு. ட்ரிபிள் 114 வரைக்கும் வந்துட்டு திரும்பி இறங்கியிருக்கு. என்னதான் மார்க்கெட் டவுன் ஆனாலும் இண்டஸ்இன்ட் பேங்க்கோட ஸ்டேபிலிட்டி பாருங்கள். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு, கீழே இறங்கவே இல்லை ரொம்ப. அண்ட் இதோடு கம்பேர் பண்ணும்போது கோடாக் பேங்க்கை பாருங்கள் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். அப்புறமேலே இப்போ தான் ஏற ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாக் வந்து நல்லா ஸ்டேபிளாக அப்படியே கண்டினியூஸ் ட்ரெண்டோடு அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ 111.3 ஸோ நம்மளோட பார்த்திங்கன்னா 900,000 ருபீஸ் அரௌண்ட் வந்து ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த ட்ரெண்ட் பேர் வந்து கண்டினியூஸ் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் தவிர கீழே இறங்கிட்டே இருக்காது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இண்டஸ்இன்ட் பேங்க்கோட ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1117 அண்ட் ஸ்பைக் பயங்கரமாகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 1117 முடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. நம்மளோட ட்ரேடும் இங்கே ஓவர். நான் 1822.50 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அருமையான ட்ரேட் கைஸ், வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி சப்போர்ட் நல்லா இருந்தது. எனக்கு வந்து இண்டஸ்இன்ட் பேங்க்கோட அந்த ட்ரெண்ட் பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்கள். நம்மளோட குரூப்புக்கு அலாட் கொடுத்துடலாம் கைஸ். 1117. ஸோ இங்கே வந்து சேஃப் 5 points done. ஸோ நம்ம அதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிடலாம். வா சூப்பர். ஸோ நீ ட்ரேட் வந்து வேறு லெவலில் இருந்தது கைஸ், செம்மையாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. கரெக்டாக 1117 நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ட்ரேடிங்கை. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பை, சி யூ, டேக் கேர்.